Hello everyone, welcome back to Physics Wala Module Solution. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற டாபிக் வைஸ் கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 6. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா என்னதான் புக்ல வந்து கூலும்ஸான சொல்லியிருந்தாலும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் தான் வரும். கொஸ்டின் என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் எனி சிஸ்டம், அதாவது என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொன்னா அதோட எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கலாம் இல்ல நியூட்ரல், ஜீரோ நியூட்ரல் ஒன் தான், இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஆல் கேசஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜ் ஜீரோ இருக்கணும் அவசியம் கிடையாது. யூ கேன் ஹாவ் பாசிட்டிவ் சார்ஜ், யூ கேன் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், பட் எஸ் அப்பப்ப என்னவா இருக்கலாம், ஜீரோ இல்லைனா நியூட்ரல் சார்ஜும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹாஃப் இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், இது தப்பு. இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதான் கரெக்ட். ஏன், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜோட பேசிக் டெஃபினேஷனை பார்த்தீங்கன்னா இன்டிகிரல் மல்டிபிள் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், இந்த இ பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், அதாவது நம்ம 1.6 × 10⁻¹⁹ கூலும். இந்த இன்டெக்ரல் மல்டிபிளோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1 × CR இருக்கலாம், 2 × CR இருக்கலாம், 3 × CR இருக்கலாம், அண்ட் n × CR இருக்கலாம். இதை தவிர 1.1 × 1.5 × அந்த மாதிரி டெசிமல் நம்பரா இருக்க முடியும், ஸோ இன்டீஜர் நம்பரா இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் இன்டிகிரல் மல்டிபிளோட மீனிங். ஸோ இந்த இன்டிகிரல் மல்டிபிள் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்து படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் E=nhν சொல்வீங்க, டெல்டா சேஞ்ச் இன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா nhν வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இது வேணாம்னா எனக்கு L=nh⁻¹, அதாவது nh/2π படிப்பீங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா n×hν, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ இன்டிகிரல் மல்டிபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க என்னோட வேல்யூ 1, 2, 3, 4 இருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட டோட்டல் சார்ஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்ட். தேங்க்யூ.